நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சூடன். திமுகவை மிரள வைத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத். அல்லாதான் பிள்ளைகறி கேட்பாரு என்ன, சைவன் மதத்தின் பேரை வச்சுக்கிட்டு ஆதிசிவனே பிள்ளைகறி கேட்ட கதை தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பாஜக தானா வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு மதிப்பு கொடுக்கும், சமூக நீதி பேசுற திமுகவும் ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு வந்து மதிப்பு கொடுக்கியா அப்படின்னு ஒரு நிகழ்வு நேற்று நடந்து போச்சு. உடனடியாக களத்துல குதித்த போராளிகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அதாவது திமுக தலைமையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கின்ற இணை ஆணையர் சண்முகம் அவர்கள் போட்ட உத்தரவுக்கு பயந்தாங்களோ இல்லையோ, சிபிஎம் கட்சி வெங்கடேசன் இருக்கார் பாருங்க எம்பி, அவர் பயந்து போயிட்டாரு. அதனை தாண்டி மாணிக் தாகூர் இருக்கார் பாருங்க காங்கிரஸ் கட்சியில், அவர் ஆடியே போயிட்டாரு. அவங்கெல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்வி கேட்டாங்க. அதனை தாண்டி சமூக வலைதளங்களும் இந்த மதுரை உதவி ஆணையர் உத்தரவிட்ட விஷயமானது மிகப்பெரிய சர்ச்சையை கிளம்பியது. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கின்ற உதவி ஆணையர் சண்முகமானது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியமன ஆணையர் முன்பாக இந்த உதவி ஆணையர் சண்முகம் போய் பார்த்தீங்கன்னா ஆஜராகும்படி உத்தரவும் இட்டிருக்குது தமிழக அரசாங்கம். ஏன் இந்த கலோபரம் பார்க்கலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ செய்திக்கு போகலாம். மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர், நான் இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கின்ற இஸ்லாமிய பிரிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அதற்கு பிறகு மோகன் பகவத் என்றால் எனக்கு ஒரு மரியாதை தான். அவர் என்ன பேசினார் கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, பெரும்பான்மையாக இந்துக்கள் இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனை தாண்டி சிறுபான்மையருக்கு தான் எல்லா அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால் சிறுபான்மையாக இருக்கின்ற முகமதியருடைய ஆதிக்கம் தான் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா மதசார்பற்ற இந்த நாட்டில் இந்துக்களுடைய ஆதிக்கமோ இஸ்லாமியருடைய ஆதிக்கமோ கிறிஸ்துவருடைய ஆதிக்கமோலாம் கிடையவே கிடையாது. இந்த 3 பேரும் சேர்ந்த இந்தியர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். உண்மைதானுங்களை, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வல்லரசு சக்தியாக காட்ட முடியும். அதனால் நம்ம ஆதிக்கம் தான் உலகத்தில் தலை சிறந்து நிற்கும். இப்படி ஒரு மத ஒற்றுமையுடன் பேசினார். அதனை தாண்டி இன்னொரு அற்புதமான வார்த்தையும் குறிப்பிட்டிருந்தார். ஏன் இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல தலைவர் மதுரைக்கு வரார், இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி சேவை ரீதியாக இருந்தாலும் சரி மோகன் பகவத் என்றால் போற்றப்படுகின்ற ஒரு மனிதராகத்தான் இருக்கின்றார். அதனையும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் பிரிந்திருப்பதில் தவறு. நம்முடைய டிஎன்ஏவை எடுத்து பாருங்கள், மொத்த பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் என்ற ஒரு டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும், அதில் எந்தவித வேறுபாடும் இருக்காது. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதசார்பற்ற கட்சிகள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றவங்க தான் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என்று பிரித்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் அடிப்படையில் நாம் மொத்த பேருமே இந்த மண்ணின் பூர்வக்குடிகள், டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சுப்பிரமணியம் சாமியும் அடிக்கடி சொல்வார். அது என்னவோ தெரியல, இந்துக்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் ஒன்றாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இந்த மாதிரி போற்றக்கூடிய ஒரு தலைவர் மதுரை வரார். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா நகர் என்ற ஒரு நகர் இருக்குது, அந்த நகரில் சாய்பாபா கோயில் இருக்குது, அந்த கோயிலுடைய விழாவுக்கு வருகின்றார் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத். இவர் பார்த்தீங்கன்னா இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் ஒரு விழாவுக்கு வராங்கன்னா சாலைகளை மேம்படுத்துவது, தெருவிளக்குகள் மற்றும் அவங்க விழாவுக்கு எங்கே போகிறாங்களோ அந்த இடங்கள்லாம் சுத்தம் செய்வது வாடிக்கை. அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இணை ஆணையர் சண்முகமானது நேற்று மாநகராட்சி ஊழியர்களுக்கு வந்து ஒரு உத்தரவு போடுறார். இந்த மாதிரி மோகன் பகவத் வருகின்றார், அவருடைய வழியெல்லாம் செப்பனிட வேண்டும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேசுகின்ற திமுக ஆட்சியில் இப்படி ஒரு மத அடையாளத்துடன் மத சார்புடைய அமைப்பினுடைய தலைவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆச்சு. திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய குரல் எதுவும் எழுப்பலை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குது என்பதை பற்றி மூத்த அதிகாரி அவர்கள் ஸ்டாலினிடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்காராம். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை உதவி ஆணையர் போட்ட உத்தரவுக்கு எதிராக அந்த சமயம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு பொறுக்கல, காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு பொறுக்கல.
என்னயா இது இங்க என்ன பாஜக ஆட்சி நடக்குதா இல்ல திமுக ஆட்சி நடக்குதா இந்த மாதிரி ஒரு மத சார்புடைய ஒரு தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு ஏற்பாடுகள் நடக்குதுனா இங்க எதுக்கு திமுக ஆட்சி அப்படினு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதோட இந்த செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இனியத்துல ரொம்ப வேகமாக பரவியது ஆரம்பத்துல திமுக அவருடைய உடன்பிறப்புகள் யாரும் இத கண்டுக்கவே இல்ல ஏன்னா இப்படி ஒரு உத்தரவு வந்தது என்றே தெரியாது இந்த சிபிஎம் கட்சியினுடைய எம்பிஆர் கண்ட வெங்கடேசன் அவர்கள் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசியதும் மாணிக் தவர் அவர்கள் பேசிய பிறகும் இது ரொம்ப வைரல் ஆச்சு திமுகவின் உடன்பிறப்புகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா முகம் சொலிக்கின்ற நிலையா போயிடுச்சு என்ன இது நம்ம கட்சி சார்பாகவா இப்படி நடத்துறாங்க நம்ம வெற்றி பெற்று இருப்பதே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக சிறுபான்மையர் வாக்கு போட்டதுனால தான் அதனால இந்த மாதிரி மீண்டும் இந்து மத அடையாளம் திமுகவுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஆனால் போங்கப்பா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோருக்குமே தெரிந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க அவங்க ஆட்சியில் எத்தனையோ முறை வந்து மோகன் பகவத் வந்திருக்காரு அவர் ஆட்சியில் கூட இதெல்லாம் செய்யலையே நம்ம ஆட்சியில் செய்கிறாங்களே அதனை தாண்டி இப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அதனை தாண்டி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக சிறுபான்மைக்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு புதிய அரசியலை கொண்டு வருகின்ற பாஜகவே தன்னுடைய நிறத்தை மாற்றி கொண்டிருக்கின்ற போது திமுகவில் வந்து இப்படி ஒரு உத்தரவா அப்படின்னு உடன்பிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக வந்து ஸ்டாலின் அவருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு மதுரை ஆணையர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையரை வந்து பதவி நீக்கம் செய்தாங்க பதவி நீக்கம் செய்துவிட்டு இந்த நியமன ஆணையர் அலுவலகத்தில் போய் விளக்கம் அளிக்கவும் அவருக்கு உத்தரவிட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது நான் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஆயர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்களை வந்து பயங்கரமாக வசைப்பாடியிருக்காங்க அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவாகிய நாங்களும் தான் இந்த சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் போட்ட பிச்சை எங்களுடைய பிச்சையை வாங்கி வெற்றி பெற்று விட்ட பிறகு இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்து மத கோயில்களை சுத்திக்கிட்டு இருக்கின்றார் அதாவது திமுக வந்தால் எல்லா விதத்திலும் நடுநிலையாக இருக்கும் என்று நாங்கள் நினைச்சோம் கடைசியில் இந்து கோயிலை திருப்பதிக்கு இணையாக உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றதும் கோயில் நிலங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்போம் என்று சொல்வதும் இதுவரைக்கும் வந்து மத சார்பற்று யாருக்கு வேணாலும் கோயில் நிலங்கள் வாடகை விட்டது கோயிலுக்குள்ள கடையே வாடகை விட்டது அவையெல்லாம் இனி இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விடப்படும் என்ற ஆர்டர் போடுறதும் எதுவோ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை போய் நேரடியாக சந்திப்பது போன்று தினந்தோறும் கோயிலுக்கு போய் எல்லா விஷயத்தும் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றாரு சேகர்பாபு அவர்கள் இதுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அதில் சேகர்பாபுக்கு நாங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல இருந்தால் உங்களுக்கு நான் தந்திருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் இணையத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் திடீர்னு மோகன் பாகவத் வராரு மதுரைக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பெஷல் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்ய சொல்லி உதவி ஆணையர் உத்தரவிட்டிருப்பது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் பாருங்க அதனால உடனடியாக யார் உத்தரவிட்டாங்களோ அவங்களை பதவி விட்டே தூக்கிட்டாங்க யாருக்கிட்ட விளையாடுறேன்னு யாரை கேட்டு இப்படியாப்பட்ட உத்தரவெல்லாம் போட்ட அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிருக்குது உண்மையாகவே இந்த உதவி ஆணையர் போட்ட ஒரு உத்தரவுனால் ஒட்டுமொத்த திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போயிடுச்சு இதுக்கு முழு காரணமாக இருந்த மோகன் பாவத் அவர்கள் தான் இந்த அதிர்ச்சிக்கும் இந்த அதிர்வுக்கும் காரணமாக அமைந்து போயிட்டாரு எப்படியும் நாங்கள் சிறுபான்மையர் பக்கம்தான் இருக்கிறோம் அப்படின்னு சிபிஐயும் காங்கிரஸும் காட்டிக்கொள்கின்ற முயற்சியாக தான் இதை பார்க்கணும் அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லையே கொடுக்குற சம்பளத்துக்கு இதையாவது வேலை பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் வெங்கடேசன் பேசுறாரு எனக்கு வெங்கடேசன் மேலேயும் மாணிக் தாகூர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை ஏனென்று கேட்டிங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படி இருந்தாலும் தெருவில் இறங்கி போராடினதா தெரியல மத்திய அரசாங்கம் ஏதாவது சட்டம் கொண்டு வந்தா இல்லை மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடைமுறைக்கு வந்தால் அதுக்கு எதிராக தான் இவங்கெல்லாம் கிளர்ந்து எழுதுறாங்க அதை தாண்டி மக்கள் பிரச்சனையை இந்த மாதிரி ஆணித்தரமாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து குரல் கொடுத்தார்கள் என்றால் பரவாயில்ல எல்லா பிரச்சனைக்கும் முன்னின்று போராடுறாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் சில மதங்களுக்கு எதிராக மட்டுமே இவர்கள் பேசுகின்றார்கள் ஆனால் சில மதங்களுக்கு வாயை கூட திறப்பதில்லை என்ன பண்ணுறதுங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி இதில் திமுக குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது அரசியல் கட்சி என்றாலே நீக்குப்போக்கு இருக்கத்தான் செய்யும் நன்றி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்